நவம்பர் 26 தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள். நவம்பர் 27 தங்களுடைய தாய் நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிரையே தியாகம் செய்த மா வீரர்களின் நினைவு நாள். இது ரெண்டுத்தையும் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் வேகமாகவும் பரவலாகவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரிய வந்த உடனேயே இந்த திராவிடர்களுக்கு வயிறு கப கப கபன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது என்னடாது, நம்மளை விட்டுட்டு தமிழர்களுக்கு வேற ஒரு வரலாறு இருக்குதா, விடலாமா, உடனே அதை மாற்று, வேற ஏதாவது ஒன்று கொண்டு வந்து திணிச்சுது அப்படின்னு கிளம்பிட்டாங்க. என்னத்தர கொண்டு வந்து திணிச்சாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, 1957 நவம்பர் 26 பெரியாருடைய தலைமையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஜாதியை மதத்தை பாதுகாக்கின்ற பிரிவுகளை எரித்து 10,000 மேற்பட்ட திராவிட தோழர்கள் சிறை சென்றார்கள். அந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும், அரசியல் அமைப்பு சட்ட எரிப்பு நாள் அப்படின்னு ஒரு புது கதையை உருட்ட ஆரம்பித்தாங்க. நாம் வந்து அந்த போராட்டத்தின் நோக்கத்தையோ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளின் தியாகத்தை உன்னத நோக்கத்தையோ எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்த விரும்பலை. அது நம்முடைய நோக்கமும் அல்ல. அந்த தியாகத்தெல்லாம் நம்முடைய கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அவர்களின் தியாகம் பாராட்டப்பட வேண்டியது, மதிக்கப்பட வேண்டியது. ஆனால் நம்முடைய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஐயா பெரியார் அவர்களின் நோக்கம் சரியானதா அப்படின்றது தான். இது ஒரு தவறான போராட்டம் எப்படின்னு கேட்குறீங்களா? 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது. அது 1939 அன்றைக்கு இருந்த நீதி கட்சியில் பிற மொழியினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாற்றிக்கிட்டார். இந்த முழக்கம் எது வரல நீடிக்குது, 1956 வரை.